அந்தியூர் அருகே பல ஆண்டுகளாக சாலைகள் சீரமைக்கப்படாததை கண்டித்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஃபிளெக்ஸ் பேனர் கட்டப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு அந்தியூர் அடுத்த அன்னம்ஆர் பாளையத்தில் இருந்து ஜீவாசெட் செட் வரை உள்ள ஒரு கிலோமீட்டர் தூர சாலை பல ஆண்டுகளாக மிகவும் பழுதடைந்துள்ள நிலையிலேயே உள்ளது இதனை சீரமைக்க கோரி பல ஆண்டுகளாக அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என பலருக்கும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இந்நிலையில் பல ஆண்டுகளாக புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் ஃப்ளெக்ஸ் பேனர் கட்டியுள்ளனர் செப்பர்டி தர கோரி நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் சுற்றுச்சூழல் அமைச்சர் எல்லாத்திட்டையும் வந்து மனு கொடுத்தோம்ங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி குடும்பங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறது பொதுவான பாதை இதானுங்க இதில் வந்துட்டு இந்த ஒரு கிலோமீட்டர் மட்டும் விட்டு போயிருக்கிறதுனால இப்போ ஏற்கனவே போட்டிருக்கிற சாலையினாலேயே இப்போ பெரிய பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்குது அதனால் இதை வந்து உடனே செப்பனிட்டு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து இதை வ வலியுறுத்தி வர சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து இப்போ தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறதா அறிவித்து இப்போது பண்ணியிருக்கிறோங்க இதையடுத்து தகவல் அறிந்து வந்த ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மக்களின் கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர் சாலையை புனரமைக்கும் பணியை உடனே தொடங்காவிட்டால் தேர்தல் புறக்கணிப்பை உறுதி செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்